நமஸ்கார் வணக்கம் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்துக்காக தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணித்த தேசநாயகன் நாயகன் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இன்று நாடு அஞ்சலி செலுத்தி வருகின்றது சர்தார் பட்டேல் அவர்கள் ஒரு வரலாற்று நாயகர் மட்டுமல்ல நம் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பை இன்று நாடு முழுவதும் ஒற்றுமை என்ற செய்தியுடன் முன்னோக்கி செல்லும் நமது ஆற்றல் மிக்க நண்பர்கள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கான தடையற்ற அடையாளமாக இருக்கின்றார்கள் இந்த உணர்வை நாடு முழுவதும் நடைபெறும் தேசிய ஒரு அணிவகுப்பு மற்றும் ஒற்றுமையின் சிலை அருகே நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நம்மால் காண முடிகிறது நண்பர்களே இந்தியா ஒரு புவியியல் பரப்பு மட்டுமல்ல பௌகோலிக் லட்சியங்கள் கருத்துக்கள் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் தாராளமய சரநிலைகள் நிறைந்த நாடு இஸ் உதாரி பரிபூர்ண ராஷ்ட்ரஹ இதன் நிலப்பரப்பிலே நூற்றி முப்பது கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் நம் நாடு நமது ஆன்மா கனவுகள் மற்றும் அபிலாஷைகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக நூற்று கணக்கான ஆண்டுகளாக இந்திய சமூகத்திலும் மரபுகளிலும் ஜனநாயகத்தின் வலுவான அடித்தளம் ஒரே இந்தியா என்ற உணர்வை வளப்படுத்தியிருக்கே ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது படகில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பயணியும் படகினை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்போதுதான் நாடு தனது இலக்குகளை எட்ட முடியும் நண்பர்களே சர்தார் பட்டேல் எப்போதும் விரும்பியது வலிமையான அனைவரையும் உள்ளடக்கிய உணர்திறன் எச்சரிக்கை அடக்கம் மற்றும் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை அவர் எப்போதும் நாட்டின் நலனை முதன்மைப்படுத்தினார் என்று அவரது உத்வேகத்தின் காரணமாக இந்தியா நாட்டிற்கு வெளியேயும் நாட்டிற்கு உள்ளேயும் ஏற்படும் அனைத்து விதமான சவால்களையும் சமாளிக்கக்கூடிய திறன் மிக்கதாய் மாறி வருகின்றது கடந்த ஏழு ஆண்டுகளில் நாடு பல தசாப்தங்கள் பழமையான சட்டங்களை அகற்றி முக்தி தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் லட்சியங்களுக்கு புதிய உயரங்களை அளித்திருக்கின்றது ஜம்மு காஷ்மீரம் வடகிழக்கு அல்லது தொலைதூர இமயமலையில் உள்ள எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் இன்று வளர்ச்சி பாதையிலே முன்னேற்றம் அடைந்து வருகின்றன நாட்டில் ஏற்பட்டு வரும் நவீன உள்கட்டமைப்பு கட்டுமானங்கள் நாட்டின் புவியியல் மற்றும் கலாச்சார இடைவெளிகளை அகற்றுகின்றது நாட்டு மக்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பயணிக்கும் முன் நூறு முறை யோசிக்க வேண்டிய நிலை இருந்தால் பணிகள் எப்போது எப்படி நிறைவடையும் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் சென்றடைவது எளிமையாக்கப்படும் போது மக்களிடையே இருக்கும் இதயபூர்வமான இடைவெளி குறைந்து நாட்டிலே ஒற்றுமை மலரும் வலுப்பெறும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இந்த உணர்வை வலுப்படுத்துகின்ற வகையிலே இன்று நாட்டில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் அமைப்பு ஒருங்கிணைப்பின் மாபெரும் வேள்வி நடைபெற்று வருகிறது நீர் நிலம் வானம் என ஒவ்வொரு முனையிலும் இந்தியாவின் திறன் மற்றும் உறுதிப்பாடு முன்னோடியே இல்லாத நிலையில் இருக்கின்றது தனது நலன்களை பாதுகாப்பதற்காக இந்தியா தற்சார்பு என்ற புதிய பணியை தொடக்கி இருக்கின்றது நண்பர்களே இவை போன்ற சமயங்களில் நாம் சர்தார் சாஹிப்பின் சொற்களை நன்கு நினைவில் கொள்ள வேண்டும் அவர் கூறினார் பொது முயற்சியின் மூலம் நாட்டை ஒரு புதிய மகத்துவத்திற்கே உயர்த்த முடியும் அதே நேரத்தில் ஒற்றுமையின்மை என்பது புதிய பேரழிவுகளில் நம்மை ஆழ்த்திவிடும் என்று சொன்னார் ஒற்றுமையின்மை புதிய நெருக்கடிகளை கொண்டு வந்து அனைவரின் கூட்டு முயற்சியும் நாட்டை புதிய சிகரத்திற்கு கொண்டு செல்லும் சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் மேற்கொண்ட முயற்சிகள் அன்றைய காலத்தை விட மிக அதிகமாக சுதந்திரத்தின் இந்த அமிர்த மகோத்சவ காலத்தில் நடைபெறப் போகிறது சுதந்திரத்தின் இந்த அமிர்த காலம் வளர்ச்சியின் முன்னோடி இல்லாத காலம் கடினமான இலக்குகளை அடைய வேண்டிய காலம் இந்த அமிர்த காலம் சர்தார் சாஹேப் கனவு கண்ட புதிய இந்தியாவை உருவாக்கி அளிக்கும் நண்பர்களே சர்தார் சாஹேப் நம் நாட்டை ஒரு உடலாக உயிருள்ள ஒரு பொருளாக கண்டார் எனவே அவருடைய ஒரே பாரதம் என்ற பார்வை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் ஒரே லட்சியத்தை கனவு காணும் உரிமை ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியது அதிகாரங்களுக்கு முன்னர் அந்த காலகட்டத்திலே அவரது இயக்கங்களின் வலிமையாக இருந்தது ஆண்கள் பெண்கள் அனைத்து வகுப்பினர் அனைத்து பிரிவினரின் கூட்டு ஆற்றல் சாமூகி எனவே இன்று நாம் ஒரே பாரதம் என்று பேசும்போது அந்த ஒரே பாரதத்தின் தன்மை என்னவாக இருக்க வேண்டும் ஒரே பாரதம் என்பதன் வடிவத்தில் பெண்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் அமைத்தளிக்கப்பட வேண்டும் தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் வனவாசிகள் மற்றும் வஞ்சித் ஆதிவாசி வனவாசி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் சமமாக உணர வேண்டும் உணரப்பட வேண்டும் மின்சாரம் தண்ணீர் போன்ற வசதிகளில் பாகுபாடு இல்லாத சம உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதைத்தான் நாடு இன்று செய்து கொண்டிருக்கிறது இந்த திசையில் புதிய இலக்குகள் உருவாக்கப்படுகின்றன இவை அனைத்தும் நடைபெற்று வருவதால் இந்த நாட்டில் ஒவ்வொரு தீர்மானத்திலும் அனைவரின் முயற்சி இணைந்திருக்கின்றது நண்பர்களே அனைவரின் முயற்சிகள் ஒன்றிணையும் போது அதனால் என்ன பயன்கள் ஏற்படும் என்பதை கொரோனாவுக்கு எதிரான நாட்டின் போராட்டத்தில் நாம் பார்த்தோம் புதிய கோவிட் மருத்துவமனைகள் முதல் வெண்டிலேட்டர்கள் வரை அத்தியாவசிய மருந்துகளை தயாரிப்பதில் தொடங்கி நூறு கோடி தடுப்பூசி என்ற மைல்கல்லை கடப்பது வரை நாட்டின் ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு இந்திய குடிமகன் அதாவது நமது அனைவரின் முயற்சியின் விளைவாகவே இவை அனைத்தும் சாத்தியமாகி இருக்கின்றன அனைவரின் முயற்சி என்ற இந்த உணர்வை நாம் முன்னேற்றத்தின் வேகத்திற்கான சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு வலுவான அடித்தளமாக மாற்றி அமைக்க அண்மையில் அரசாங்க துறைகளின் கூட்டு சக்தி பிரதமர் கதி சக்தி தேசிய மாஸ்டர் பிளான் வடிவிலே ஒரே மேடையில் கொண்டு வரப்பட்டது கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பல சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த விளைவு இந்தியாவை ஈர்ப்புமிக்க முதலீட்டு மையமாகவே மாற்றி இருக்கின்றது சகோதர சகோதரிகளே அரசாங்கத்துடன் சக்தி சமுதாயத்தில் வேகமும் இணைந்தால் மிகப்பெரிய தீர்மானங்களை அடைவது கூட கடினமே அல்ல எல்லாமே சாத்தியப்பட்டு எனவே இன்றைய தேவை எந்த பணியை மேற்கொண்டாலும் நாம் யோசிக்க வேண்டியது அது நமது பரந்த தேசிய இலக்குகளை அடைவதில் எந்த அளவு பிரதிபலிக்கும் என்பதைத்தான் பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கும் இளைஞர் ஒரு இலக்கை அடைவதற்காக முயலும் அவர் எந்த துறையிலும் ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான சவாலை எதிர்கொள்ள முடியும் வெற்றி தோல்வி ஒரு பொருடல்ல ஆனால் முயற்சி மிகவும் முக்கியம் அதே போல சந்தையிலே பொருள்களை வாங்கும் போது நமது விருப்பு வெறுப்புகளோடு சேர்த்து நாம் மேலும் ஒன்றையும் கவனிக்க வேண்டும் அதில் தற்சார்பு இந்தியாவுக்கு நாம் ஒத்துழைக்கின்றோமா அதற்கு நேர்மாறாக செயல்படுகின்றோமா என்பதைத்தான் இந்திய தொழில்துறை வெளிநாட்டு மூலப்பொருட்கள் பொருட்கள் அல்லது கூறுகளை சார்ந்திருப்பதற்கான இலக்குகளை நிர்ணயிக்கல நமது விவசாயிகளும் நாட்டின் தேவைக்கேற்ப புதுமையான விவசாயம் மற்றும் புதிய பயிர்களை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக தற்சார்பு இந்தியாவுக்கான தங்களுடைய பங்களிப்பை வலுப்படுத்த நமது கூட்டுறவு நிறுவனங்களும் நாட்டின் சிறு விவசாயிகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் நமது அதிக அளவு கவனத்தை நமது சிறு விவசாயிகள் மீது நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் அவர்களின் முன்னேற்றத்திற்கு துணை புரிந்தால் தொலைதூர இடங்களில் கூட புதிய நம்பிக்கையை நம்மால் உருவாக்க இயல மேலும் நாம் அந்த திசையில் தீர்மானங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும் நண்பர்களே மிக சாதாரணமானவையாக தூண்டலாம் ஆனால் அவற்றின் முடிவுகள் முன்னெப்போதுமில்லாத வகையிலே இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் கவனித்து வருகிறோம் சிறிய விஷயங்களாக கருதப்பட்டு வந்த தூய்மை போன்ற விஷயங்களில் மக்களின் பங்கேற்பு தேசத்தை எப்படி எவ்வாறு வலுப்படுத்தியது என்பதை குடிமகனாக நாம் ஒரே இந்தியா என்ற எண்ணத்தோடு முன்னேறிய போது நமக்கு வெற்றியும் கிடைத்தது இந்தியாவின் மேலாதிக்கத்திற்கு நம்முடைய பங்கினையும் நம்மால் அளிக்க முடிந்தது நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் சின்னஞ்சிறிய வேலை கூட மகத்தானதுதான் அதன் பின்னால் ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் நாட்டுக்கு சேவை செய்வதிலே இருக்கின்ற மகிழ்ச்சியை சொற்களில் விவரிக்க இயலாது நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமைக்காக குடிமகனாக நமது கடமைகளை நிறைவேற்றும் நோக்கத்திலான நமது ஒவ்வொரு முயற்சியும் சர்தார் பட்டேல் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மெய்யான அஞ்சலியா நமது சாதனைகளில் இருந்து உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் நாட்டின் ஒற்றுமைக்கும் சிறப்பிற்கும் புதிய உயரங்களை வழங்குங்கள் என வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தேசிய ஒற்றுமை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக்க நன்றி